அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் காணொலி பதிவுகளாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் தீவிரமடைந்துள்ள சூழ்நிலையில் உக்ரைனுடைய நீண்டகால கோரிக்கைக்கு அமெரிக்கா பாதுகாப்பு சபை பென்டகோன் அனுமதி அளித்திருக்கின்றது. அந்த வகையில் அதிநவீன உச்சத்திறன் கொண்ட பெட்ரியோட் வான் பாதுகாப்பு சாதனங்களை உக்ரைனுக்கு வழங்குவதற்கு அமெரிக்கா சம்மதம் தெரிவித்திருக்கின்றது. இது உக்ரைனுக்கு நிச்சயமாக ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அடுத்து உடன் இதுவரை தாங்கள் கைப்பற்றிய உக்ரைனிய பிராந்தியங்களினுடைய தம்மால் நியமிக்கப்பட்ட கவர்னர்கள் ஆளுநர்களுடன் மிக முக்கியமான சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன. இந்த சந்திப்பின் பின்னர் எவ்வாறான திட்டங்கள் நகர்வுகள் புடினால் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன என்பதை உக்ரைனும் ரஷ்யா உக்ரைன் போரை தொடர்ச்சியாக அவதானித்து வரக்கூடிய ஐரோப்பிய நாடுகளும் பார்த்து கொண்டிருக்கின்றன. அடுத்து ரஷ்யா பல்வேறுபட்ட கிழக்கு உக்ரைனாக இருக்கலாம், தெற்கு உக்ரைனாக இருக்கலாம், பல்வேறுபட்ட பகுதிகளில் தொடர்ச்சியாக ரஷ்ய உக்ரைன் இராணுவத்தினர் தீவிர சண்டை நடத்தி வரக்கூடிய சூழலில் தற்போது ரஷ்ய துருப்புக்கள் இன்னும் ஒரு மிக முக்கியமான அண்டை நாட்டுடன் இணைந்து பாரிய போர் பயிற்சி ஆரம்பித்திருக்கின்றார்கள். இதற்கான காணொளிகள் புகைப்படங்களை ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டிருக்கின்றமை புதிய களமனை இன்னும் சில நாட்களில் அல்லது சில வாரங்களில் திறக்கப்படலாம் என்ற ஒரு செய்தியை சொல்லியிருக்கின்றது. அடுத்து உக்ரைன் ரஷ்ய யுத்தம் ஐரோப்பாவின் இதயத்தில் ஏற்பட்டுள்ள மாறாத காயம் என ஐரோப்பிய கூட்டமைப்பு நாடுகளினுடைய ஆயர்கள் பேரவையினுடைய கர்தினால் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இந்திய எல்லையில் அத்துமீறிய சீனாவை கடுமையாக சாடியிருக்கின்றார் அமெரிக்க எம்பி. அது மட்டுமல்ல, இந்திய சீன எல்லை பிரச்சனையில் இந்தியாவுக்கு அனைத்து விதமான ஆதரவையும் அமெரிக்கா வழங்கும் என்ற செய்தியை அமெரிக்க அரசின் பாதுகாப்பு அமைச்சகமும் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பில் தெரிவித்திருக்கின்றது. இவைதான் இன்றைய நாளில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான உலகின் செய்திகளாக இருக்கின்றன. அந்த வகையில் உக்ரைனில் தொடர்ச்சியாக ரஷ்யா பல்வேறுபட்ட தாக்குதல்களை நடத்தி வரும் சூழ்நிலையில் தங்களுடைய உட்கட்டுமானங்களை இலக்கு வைத்து ரஷ்யா நடத்தும் தாக்குதல் காரணமாக இந்த கடும் உறைபனி காலத்தில் தமது மக்கள் ஒரு பாரிய சிக்கலை எதிர்நோக்கி இருக்கின்றார்கள். மின்சாரமின்றி, குடிநீரின்றி, சரியான சாலை வசதிகளில் பயணம் செய்ய முடியாமல், உட்கட்டுமானங்கள் சிதைவடைந்த நிலையில் தமது அன்றாட வாழ்க்கையை நடத்த முடியாமல் மிக சிரமப்படுகின்றார்கள். எனவே ரஷ்யாவினுடைய தாக்குதலை எதிர்கொள்வதற்கு அதிநவீன வான் பாதுகாப்பு சாதனங்கள் தமக்கு தேவையென அமெரிக்காவிடம், நேட்டோவிடம், ஐரோப்பிய ஒன்றியத்திடம் தொடர்ச்சியாக உக்ரைனிய அதிபர் ஜெலன்ஸ்கி கோரிக்கை விடுத்து வந்தார். அது மட்டுமல்ல, குறிப்பாக பெட்ரியோட் வான் பாதுகாப்பு சாதனங்களை அமெரிக்கா தமக்கு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நாட்களாக முன்வைக்கப்பட்ட போதிலும் உக்ரைனுக்கு அந்த வான் பாதுகாப்பு சாதனங்களை வழங்குவதற்கு அமெரிக்கா பின்னடித்து வந்தது. இதற்கு காரணம் இவை நீண்ட தூர வீச்சு கொண்டவை மட்டுமல்ல, மிக சக்தி வாய்ந்த ஏவுகணைகளையும் அடித்து வீழ்த்தக்கூடியவை மற்றும் ரஷ்யாவினுடைய போர் விமானங்களையும் இலக்கு தவறாமல் துல்லியமாக தின்று தாக்கும் திறன் படைத்தவை, மிக அதிகளவான உயரத்திற்கு சென்று தாக்குதிறன் உடைய ஏவுகணைகளை வழங்கினால் அது நிச்சயமாக போரின் போக்கை மாற்றும் அல்லது இன்னும் விரிவடைய செய்யும் என்பதால் உக்ரைனுக்கு அமெரிக்கா வழங்காது காணப்பட்டது. இந்த நிலையில் தற்போது உக்ரைன் நீண்டகால கோரிக்கையான பெட்ரியோட் வான் பாதுகாப்பு சாதனங்களை உக்ரைனுக்கு வழங்குவதற்கான ஒப்பந்தத்தில் அமெரிக்க பாதுகாப்பு துறையினுடைய பென்டகோன் தலைவரும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவர்களும் கையொப்பமிட்டிருப்பதாகவும் இன்னும் சில நாட்களில் பெட்ரியோட் வான் பாதுகாப்பு சாதனம் உக்ரைனுக்கு வழங்கப்படும் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. நிச்சயமாக இந்த பெட்ரியோட் வான் பாதுகாப்பு சாதனங்கள் உக்ரைனுக்கு வழங்கப்பட்டால் அது நிச்சயமாக இவ்வாறு இதற்கு முன்னர் கைமாஸ் பல்குழல் ஏவுகணைகள் உக்ரைனுக்கு அமெரிக்கா வழங்கிய போது அது யுத்தத்தில் ஒரு பாரிய திருப்பத்தை ஏற்படுத்தியதோ அதே போல ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தும் என பொறியியல் வல்லுநர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் இந்த ஏவுகணைகளின் வான் பாதுகாப்பு சாதனங்களின் வருகையின் பின்னர் போர் எவ்வாறு செல்லப்போகின்றது என்பது அனைவரும் எதிர்நோக்கக்கூடிய விடயமாக மாறியிருக்கின்றது. அடுத்து புடின் ரஷ்யாவினால் ஆக்கிரமிக்கப்பட்ட ரஷ்யாவினால் கைப்பற்றப்பட்டிருக்கக்கூடிய உக்ரைனிய நகரங்களில் இருக்கக்கூடிய உக்ரைனிய நகரங்களை ரஷ்ய படையினர் கைப்பற்றிய பின்னர் அங்கு ஆட்சியை நடத்துவதற்கு ரஷ்யாவின் சார்பில் கவர்னர்கள் ஆளுநர்கள் ரஷ்ய அரசினால் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களுடைய கட்டளைக்கிணங்கவே அந்த இடத்தினுடைய நிர்வாக அமைப்புகள் நடைபெற்று வருகின்றன. இந்த சூழ்நிலையில் தம்மால் கைப்பற்றப்பட்டு தற்போதும் தமது கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கக்கூடிய உக்ரைனிய நகரங்களின் ஆளுநர்களை சந்தித்து மிக முக்கியமான பேச்சுவார்த்தை ஒன்றை நடத்தியிருப்பதாக புடின் அறிவித்திருக்கின்றார். இந்த பேச்சுவார்த்தையில் தற்போது அந்த பகுதிகளினுடைய நிலை, அங்கு இருக்கக்கூடிய மக்களினுடைய எண்ணிக்கை, அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய உட்கட்டுமானங்கள் மற்றும் அந்த பகுதிகளிலிருந்து ஏனைய பகுதிகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள், அந்த பகுதிகளினுடைய அனைத்து நிலைமைகளையும் அறிந்த பின்னர்
தன்னுடைய புதிய திட்டங்களை வகுக்க இருப்பதாக புடினுக்கு நெருக்கமான செய்தியாளர் வட்டாரங்கள் தெரியப்படுத்தியிருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த கவர்னர்கள் ஆளுநர்களின் சந்திப்பின் பின்னர் தற்போதைய நிலைமை, இதற்கு அப்பால் எவ்வாறான திட்டங்களை ரஷ்யா செய்யப்போகின்றது, எவ்வாறான தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றார்கள், கைப்பற்றப்பட்ட நகரங்களில் இருந்து புதிய நகரங்களை கைப்பற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளப் போகின்றார்களா என்ற விடயங்கள் தெரிந்துவிடும் என்ற ஒரு செய்தியும் வெளியாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இன்னும் சில நாட்களில் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை தம் மீது ரஷ்யா நடத்த இருப்பதாக உக்ரைனிய அதிபர் ஜெலன்ஸ்கி ஏற்கனவே தெரியப்படுத்தியிருந்தார். அதற்கு ஏற்றாற்போல ரஷ்ய அதிபர் புடினும் ஒரு சில நாட்களுக்கு முன்னர் மிக பயங்கரமான சக்தி மிக்க ஆயுதங்களை நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம், அந்த ஆயுதங்கள் உருவாக்கும் பணி ஏறக்குறைய 80% முடிவடைந்து விட்டது, அதை மேம்படுத்தும் பணிகள் முடிவடைந்து அந்த புதிய ரக ஆயுதங்கள் தமது கைக்கு கிடைத்தால் இந்த உக்ரைன் ரஷ்ய போர் சில மாதங்களுக்குள் முடிவடையும் என்ற ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார். புடின் ரஷ்யாவினுடைய இராணுவ ஆயுத தயாரிப்பு நிறுவனங்களுடன் ஈரானிய முக்கிய நிறுவனங்களும் இணைந்து தயாரிப்பதான செய்திகளை ஏற்கனவே அமெரிக்க உளவுத்துறை வெளியிட்டிருந்தார்கள். அது தொடர்பான விடயங்களை நேற்றைய காணொலியில் பார்வையிட்டிருந்தோம். தற்போது புடின் அதிநவீன ஆயுதங்கள் என்று சொல்லக்கூடிய மிக பயங்கரமான அழிவை ஏற்படுத்தக்கூடிய ஆயுதங்களின் தயாரிப்பு நிறைவடையும் நிலையில் இருப்பதாக கூறியிருப்பது, இந்த போர் முனையில் அது எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்தப் போகின்றது, அதை ரஷ்யா எங்கே எப்போது பயன்படுத்தப் போகின்றார்கள் என்ற கேள்விகளையும் எழுப்பியிருக்கின்றன. அடுத்து முக்கியமாக கூட்டுப் போர் பயிற்சியில் தற்போது ரஷ்யாவுடன் பெலாரஸ் நாடு இணைந்து மேற்கொண்டு வருவதாகவும், கடுமையான பனிப்பொழிவுக்கு மத்தியிலும் கூட ரஷ்யாவுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பெலாரஸ் எப்போதும் ரஷ்யாவுக்கு ஒரு மிக நெருக்கமான நட்பு நாடு. ரஷ்யா உக்ரைன் மீது தாக்குதலை ஆரம்பித்த நாள் முதலே அல்லது தாக்குதல் ஆரம்பிப்பதற்கு முதலே நாங்கள் ரஷ்யாவின் பக்கத்திலே தான் நிற்போம், ரஷ்யாவுக்கு ஆதரவாக போரிட வேண்டி ஏற்பட்டால் கூட எமது இராணுவத்தினரும் களமிறக்கப்படுவார்கள் என்ற ஒரு செய்தியை தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் தற்போது ரஷ்யா பெலாரஸ் நாட்டு இராணுவ வீரர்கள் கடும் பனிப்பொழிவுக்கு மத்தியில் கூட்டுப்போர் பயிற்சியில் ஈடுபட்டிருப்பதற்கான காணொலிகளை ரஷ்ய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கின்றது. இரவு பகலாக இவர்கள் போர்பயிற்சியில் ஈடுபடுவதாகவும், ரஷ்ய பெலாரஸ் எல்லையில் இருக்கக்கூடிய வனப்பகுதியில் தற்காலிக முகாம்களை அமைத்து பயிற்சியை மேற்கொண்டு வரும் இவர்கள் தற்காலிக பாலங்களை அமைத்து அவற்றை வெடிவைத்து தகர்த்தெறியக்கூடிய பயிற்சிகளும் நடைபெறுவதற்குரிய காட்சி பதிவுகள் வெளியாக இருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் ரஷ்யா பெலாரஸ் இணைந்து மிக முக்கியமான புதிய ஒரு போர்க்களத்தை உக்ரைனுக்குள் திறப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், இரண்டு நாட்டு படைகளும் புதியதாக ஆரம்பித்திருக்கக்கூடிய பயிற்சி போரில் மேலும் சிக்கலையும் நெருக்கடியையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தும் என அமெரிக்க உளவுத்துறை தெரிவித்திருக்கின்றது. எது எவ்வாறு இருப்பினும் ரஷ்ய படையினருடன் பெலாரஸ் படையினரும் இணைந்து புதிய சண்டையை மேற்கொள்ள இருக்கின்றார்கள், அதற்கான ஒத்திகைதான் இந்த விடயம் என்ற செய்தியும் முக்கியமாக பல்வேறுபட்ட தரப்பினரால் வெளியாகி இருக்கின்றன. அடுத்து உக்ரைனில் இடம்பெற்று வரும் போர் ஐரோப்பாவின் ஆன்மாவிலும் இதயத்திலும் ஏற்படுத்திய மாறாத காயம் என்று ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் ஆயர் பேரவைகள் கூட்டமைப்பின் தலைவர் கர்தினால் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இந்த கூட்டமைப்பின் 5 ஆண்டுகால தலைமை பொறுப்பை நிறைவடைந்து அவர் தான் ஓய்வு பெற்று செல்லக்கூடிய தருணத்திலே உக்ரைன் மக்களினுடைய துயர் நமக்கு வேதனை ஏற்படுத்துகின்றது. அவர்கள் தினமும் இறக்கின்றார்கள், காயமடைகின்றார்கள், குளிரால் பசியால் தாகத்தால் துன்புறுகின்றார்கள், தங்களுடைய சொந்த இடங்களை சொந்த உறவுகளை விட்டு பல்வேறுபட்ட நாடுகளுக்கு அகதிகளாக செல்கின்றார்கள். இடைக்கால போர் நிறுத்தம் ஏற்பட்டால் கூட சற்று ஆறுதலாக இருக்கும், ஆயர்கள் என்ற முறையில் இதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் அனைவரும் செய்ய வேண்டும் என உக்ரைன் ரஷ்யா போர் நிறைவடைவது இரண்டு நாடுகளுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த ஐரோப்பாவையும் அமைதிப்படுத்தும் அல்லது மகிழ்ச்சிப்படுத்தும் என்ற ஒரு செய்தியை அவர் வெளியிட்டிருக்கின்றார். அது மட்டுமல்ல, உக்ரைனில் இடம்பெயர்ந்து செல்லக்கூடிய மக்களை அடைக்கலம் கொடுத்து ஆதரித்திருக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகளுக்கு அவர் நன்றியை தெரிவிப்பதாகவும், இந்த சண்டையை நிறுத்துவதற்கு ரஷ்ய அதிபர் புடினும் உக்ரைனிய அரசு தலைவர் ஜெலன்ஸ்கியும் இதை சார்ந்திருக்கக்கூடிய பல்வேறுபட்ட நாடுகளும் உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு செய்தியையும் அவர் வெளியிட்டிருக்கின்றார் என்பது முக்கியமான விடயமாக இருக்கின்றது. இதற்கு முன்னர் ஏற்கனவே ஐக்கிய நாடுகள் சபையாக இருக்கலாம், ஐரோப்பிய கூட்டமைப்புகளின் உடைய அமைதி பேச்சுவார்த்தை குழுவாக இருக்கலாம், சர்வதேச மன்னிப்பு சபையாக இருக்கலாம், UNHCR ICRC போன்ற பல அமைப்புகள் இந்த உக்ரைன் ரஷ்ய போர் அமைதி பேச்சுவார்த்தையின் ஊடாக தீர்க்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வரும் சூழ்நிலையில் ஐரோப்பாவின் இதயத்தில் ஏற்பட்டுள்ள காயம் என ஆயர்கள் பேரவைத் தலைவர் குறிப்பிட்டிருக்கின்றமை முக்கியமான விடயமாக இருக்கின்றது. அடுத்து இந்திய எல்லையில் அத்துமீறி ஆயுதங்களுடன் நுழைய முற்பட்ட சீனாவினுடைய செயலை தாம் கடுமையாக கண்டிப்பதற்காக அமெரிக்காவின் உடைய முக்கியமான ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்
கருத்து வெளியிட்டிருக்கின்றார். அமெரிக்க காங்கிரஸை சேர்ந்த ராஜா கிருஷ்ணமூர்த்தி கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருப்பது மட்டுமல்ல, இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலகின் பல நாடுகளுக்கும் சீனா ஒரு மிகப்பெரும் அச்சுறுத்தலான சக்தியாக மாறி வருகின்றது. சீன கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய போர் வரி அல்லது ஆதிக்க வரி ஏனைய நாடுகளையும் ஆக்கிரமிக்க முயலக்கூடிய இந்த ஆக்கிரமிப்பு வரி எப்போதுதான் மாறுமோ தெரியாது. மேலும் அயல் நாடுகளுக்கு மட்டுமல்ல உலகம் முழுவதையும் ஆக்கிரமிக்க நினைக்கும் சீனாவுக்கு எதிராக அமெரிக்கா மற்றும் சக்திமிக்க நாடுகள் ஒன்றிணைய வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் அவர் வெளியிட்டிருக்கின்றார். இந்த சந்தர்ப்பத்தில் வீரத்துடன் செயற்பட்டு சீன படையினரை விரட்டி அடித்திருக்கக்கூடிய இந்திய இராணுவத்தினருக்கு தமது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கருத்து மட்டுமல்ல, ஏற்கனவே அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தை மேற்கோள் காட்டி வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய சமூக ஊடக செய்தியில் இந்திய சீன பிரச்சனையில் சீனாவினுடைய அத்துமீறலை எதிர்கொள்வதற்கு அல்லது எல்லையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு பலவீனத்தை அல்லது பாதுகாப்பு சிக்கலை சமாளிப்பதற்கு இந்தியாவுக்கு தேவையான அனைத்து ஆதரவுகளையும் தாம் வழங்குவோம் என அமெரிக்க பாதுகாப்புத்துறையும் அறிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்க விடயங்களாக இன்றைய நாளில் பதிவாகி இருக்கின்றன. இவை இன்றைய நாளில் உலகளவில் வெளியாக இருக்கக்கூடிய பிரதான செய்தி பிரிவுகளாக நமது செய்தி பார்வையில் கிடைத்திருக்கின்றன. தொடர்ச்சியாக உலகெங்கு நடைபெறக்கூடிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில மீடியாவோடு இணைந்திருங்கள். அதுவரை மீண்டும் ஒரு காணொலி பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்துரு. வணக்கம்.